The one and only, Puthiyathalaimurai. Puthiyathalaimurai and Raphael, shirts and trousers. இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு இப்போ நிறைவு விழா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இதுக்கான பாடப்புத்தகம் சீருடை தந்தாங்களா? உங்களை கல்வி சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போனாங்களா? இந்த ஓராண்டு காலத்தில் சிற்பி மாணவர்களுக்கு கவாத்து, போக்குவரத்து விதிகள், கணினி வழி குற்றங்கள், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு விதிமுறைகள், நல்லொழுக்கம், பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் ஒளி மாசுபாடு, நாட்டுப்பற்று, போதைப் பழக்கம் தடுக்கும் முறைகள், தனிப்பட்ட சுகாதாரம், இயற்கை பேணுதல், யோகா, மனித நலம், தற்காப்பு, அரசு வேலைக்கு செல்ல வேண்டிய படிப்புகள், குதிரைப்படை, மோப்பநாய் பிரிவு, இயற்கை வேளாண்மை, நல்ல தொடுகை, தீய தொடுகை, கற்பித்தல் மற்றும் உதவி தொலைபேசி எண்கள் போன்ற வகுப்புகள் அந்தந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய வல்லுநர்களாலும் காவல்துறையினராலும் சிற்பி நோடல் ஆசிரியர்களாலும் கற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பயிற்சிகளுக்கு செல்லும்போதுதான் இது போன்ற பயிற்சிகளை உங்களுக்கு தருவாங்க. ஆனால் மிக சிறு வயசிலேயே இந்த பயிற்சியை தமிழ்நாடு அரசு உங்களுக்கு வழங்கியிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்க பல்வேறு சாதனைகளை செஞ்சிருக்கிறீங்க. அதையெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்னிடத்துல பெருமையா சொன்னாங்க. முக்கியமா காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 5000 சிற்பி மாணவர்கள் சென்னை எழும்பூர் முதல் வண்டலூர் வர சிறப்பு ரயில்களில் பயணம் செஞ்சிருக்கிறீங்க. இயற்கை பேதை, இயற்கையை பேணும் விதமாக 5000 குழந்தைகளுக்கு 500,000 விதை பந்துகளும் செஞ்சு வனத்துறையிடம் ஒப்படைச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, 5000 மரக்கன்றுகளை நட்டிருக்கிறீங்க. 74வது குடியரசு நாள் விழாவில் சிற்பி மாணவர் படையினரா அணிவகுப்பில் கலந்துகிட்டது, அது முழுக்கான நடைகளை நீங்க கலந்துகிட்டது என்ன மிகவும் வியப்படைய வச்சிருக்கு. இப்படி உங்களோட சாதனைகள் என்னை மட்டும் இல்ல எல்லோரையும் வியப்படைய வச்சிருக்கு. இந்த இளம் வயசுல இந்த சாதனைகளை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறத நீங்க இது ஒரு பெரிய மைல் கல்லாக நினைக்கணும். இது போன்ற செயல்கள் உங்களை மட்டும் இல்ல உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சுற்றத்தையும் சீர்மைப்படுத்தும். அதோடு சிறார் குற்றங்கள் அதை கட்டுப்படுத்துறதுல தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு சிறப்பான கவனத்தை செலுத்தி வருது. சிறார்கள் குற்ற செயல்களில் ஈடுபட குடும்ப உறுப்பினருடைய கவனக்குறைவு, போதிய வருமானம் இல்லாமல், ஆதரவில்லாமல் சிறார்கள் வளர்வது, வேலைவாய்ப்பின்மை போன்றவை காரணமாக இருக்கு. இதையெல்லாம் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுத்து தடுப்பதற்கு இது போன்ற திட்டங்கள் நிச்சயமாக கை கொடுக்கும். போதைப் பொருள் ஒழிப்பு, குடிப்பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகள், சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு பெற செய்தல், அரசு சார்ந்த மற்றும் அரசுசார் அமைப்புகளோடு தொடர்பினை ஏற்படுத்துதல், சுய ஆளுமை திறனை மேம்படுத்துதல், பெற்றோர்களது பேச்சை மதித்து நடத்துதல், பொதுமக்களோடு தொடர்பு, இளம் வயதிலிருந்து போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க செய்தல், தேசிய விழாக்களை கொண்டாடுதல், தேசிய சின்னங்களுக்கு மரியாதை செய்தல், மாநிலத்தின் செழுமை மற்றும் வளர்ச்சியை கண்டு பெருமை கொள்ள செய்தல் ஆகிய பண்புகளை சிறுவர்களிடையே உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய இளைஞர்களே நாளைய எதிர்காலம். இளைஞர்களை சீர்படுத்தினாலே எதிர்காலத்தை சீர்படுத்த முடியும்.
அப்படி உருவாகக்கூடிய இளைஞர்களை சிறந்த சமுதாயத்தை நிச்சயமாக செதுக்குவார்கள். தரமான கல்வி வழங்குவதில் இந்தியாவிலே தமிழ்நாடு இன்றைக்கு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. முதலிடத்திற்கு முன்னேறுவதற்கான அனைத்து பணிகளையும் கல்வித்துறை இன்னைக்கு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை தரமான மனிதர்களாக உருவாக்குவதே அரசாங்கத்தின் கடமையாக நான் கருதுகிறேன். இதில் முக்கியமான நான் முதல்வன் என்ற திட்டம் தமிழ்நாட்டு மாணவ மாணவியரை அனைத்து திறமையிலும் கொண்டவர்களாக வளர்க்கக்கூடிய திட்டமாக அமைந்திருக்கிறது. இதனுடைய பயன் தலைமுறை தலைமுறைக்கு நிச்சயமாக தொடரும். 100 விழுக்காடு படிப்பறிவு என்பதை நாம் நிச்சயம் எட்டியாக வேண்டும். அனைவருக்கும் கல்வியை கொடுத்தாகணும். இடையில் நின்றுவிடும் பிள்ளைகளை மீண்டும் பள்ளிக்குள் அழைத்து வர முயற்சிக்கணும். அதிலும் குறிப்பாக கற்றல் குறைபாடுகளுடைய குழந்தைகளுக்கு தனி கவனம் செலுத்தணும். பெண் குழந்தைகளை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றணும். இங்க வந்திருக்கக்கூடியவங்க கிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான், பள்ளியோட கல்வியை நிறுத்திடாம எல்லாரும் கல்லூரிகளுக்கு போகணும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம படிங்க, நல்லா விளையாடி உடலை உறுதி செய்யுங்க, சமூகத்தை படிங்க, அந்த கல்வியின் மூலமாக பகுத்தறிவையும் சுயமரியாதையும் வளர்த்துக்குங்க, அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்குங்க, அந்த படிப்பை வச்சு சிந்தியுங்க, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துங்க. படிப்பு மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாத சொத்து. உங்க படிப்பையும் திறமையும் பார்த்து பெரிய பெரிய கம்பெனிங்க உங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்கணும். நீங்களும் தொழில் தொடங்கி நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். உங்களுடைய மற்ற கவலைகளை போக்க, மற்ற தேவைகளை பூர்த்தி செய்ய நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் இருக்கேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. படிக்கிற காலத்தில் உங்களுக்கு வேற எதுலையும் கவன சிதறல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு போதை ஒழிப்பு நாள், அதனால நான் கேட்டுக்க விரும்புறது எந்த விதமான போதை புழக்கத்திற்கும் நீங்களும் அடிமையாக கூடாது, உங்க நண்பர்களையும் அடிமையாக விடாதீங்க. இன்னைக்கு உலக போதை ஒழிப்பு நாள், உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது, போதை என்பது உங்கள் உடலுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கும் எதிர்காலத்துக்கும் அது மிக மிக கேடு. அதனை புறந்தள்ளி போதையற்ற சமுதாயத்தை உருவாக்கணும். இதைத்தான் நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சொல்லுவீங்களா எல்லாருக்கும்? அன்பு செல்வங்களே, அன்பு மாணவ கண்மணிகளே, நீங்கள் நல்லவர்களாக, வல்லவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக, நீதியில் நேர்மையில் உறுதி கொண்டவர்களாக திகழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Puthiyathalaimurai TV. Puthiyathalaimurai and Rafael, shirts and trousers.